சரி குணகுமா பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் குருவாதீதம் ககனசதஸ்யம் குமஸ்யாதிலட்சியம் ஏகம் நித்யம் விமலமஜரம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திருநரேதம் சல்குரும் தம் நமாமி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மகாவதார் பாபாஜி நம. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ரயில் மகாசாய நம. ஓம் ஸ்ரீ 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 சிலை தேவாய நம. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்த வம்சாய நம. ஓம் குருபியோ நம. நம்ம போன கிளாஸில் என்ன படித்தோம்? துக்கம் புரட்டா கூடாது. உங்களை பிராக்டிஸ் பண்ண வச்சேன். அதிக பிராக்டிஸ் பண்ணீங்களா? எத்தனை மணிக்கு பிராக்டிஸ் பண்ணீங்க? கண்ணீர் வருதா? கண்ணீரக வருது. அந்த குழப்பம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா? பணம் வரல. நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணோம்? அதே கண்ணை விழித்து இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு கூட இன்னி வந்துட்டு எல்லாரும் ஒரே டைமில் ப்ராக்டிஸ் ஆன பிறகு தான் தீட்சையை கொடுக்கும். கொடுக்கும் ஒன்றிச்சு கொடுக்கணும். அதாவது ஒரு ஆளுக்கு கொடுக்க வரும்போது சரி வராது. அப்போ முதல் பாடம் சொல்லுவது கண்ணை விழித்து இருக்க வேண்டும். இப்படி இருக்கணும். அதே டைமில் கண்ணை அடைக்கவோ ஒன்றும் செய்யாமல் மேக்சிமம் எத்தனை ஒரு மணிக்கூறாவது விழிப்புணர்வோடு கூட இருந்தால் மட்டும்தான் அடுத்த கிளாஸுக்கு போகும். அப்போ நாடி, சந்திர நாடி, சூரிய நாடி, எதெல்லாம் இடதுகலை வலதுகலைன்னு சொல்லி ரெண்டு நாடி. அதே சமயத்தில் சந்திரன் என்று சூரியன் என்பது சரிக்கு கலையே சொல்லும். கலை ஏது, நாடி ஏது? எழுதி வச்சு. கலை ஏது, நாடி ஏது? இடது நாடி, வலது நாடி. அதே மாதிரி கலை வந்துட்டு சந்திரகலை, சூரியகலை. சந்திரன் வந்துட்டு ஜீவன் என்ற சூரியனாகிற ஆத்மாவை ஒரு நாள் எத்தனை தடவை சுற்றுறான், அதுதான் குஸ்தி. அதனால் ஒரு மாதம் எத்தனை தடவை சுற்றும்? சாதா மேலே பார்த்தா போதும். சூரியனை சந்திரன் எத்தனை தடவை சுற்றுவான்? சந்திரன் ஒரு மாதத்தில் எத்தனை தடவை சுற்றுவான்? இது ப்ராக்டிஸ் பண்ணணுமா இருந்தால் கண்டிப்பாக இந்த கலையெல்லாம் படித்தா தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அமாவாசையிலிருந்து அடுத்த பௌர்ணமிக்கு வரைக்கும் எத்தனை நாள்? 15 + 1 16 நாள். அதுகளுக்கு திருப்பி என்ன செய்யும்? அமாவாசை. அப்போ எத்தனை தடவை சுற்றுறாங்க? ஒரு மாதம் 32. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்பில் இருக்கிற ஜீவனுக்கும் சந்திரன் சுற்றுது. சந்திரனுக்கு இன்னொரு பேருண்டோ, என்ன பேர்? மகியா. சந்திரன், சந்திரனுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, என்ன பேர் சொல்லுங்க? சோமன், அது ஒரு பேர். இன்னும் ஒரு பேர் இருக்கு, மதி, சந்திரன், நிலா. ஏன்னா நம்ம யோகையில் ஒரு பேர் இருக்கு சந்திரனுக்கு. மனம் என்று பேர். சூரியன் எது? ஆத்மா.
அப்போ அந்த சந்திரனும் சூரியனும் இப்போ சந்திரன் சூரியனை பார்த்து சுற்றும் போது எத்தனை நாள் கொண்டு சுற்றான்? பதினாறு நாள். பதினாறு நாள் இப்படி மேலேருந்து என்ன இது வரும் எழுதுங்க. சோடச கலை பதினாறு கலை எழுதுங்க. பதினாறு கலை அந்த சாக்தேய புராணத்தில் தேவியை பூஜை பண்ணணுமா இருந்தால் இந்த பதினாறு கலையும் படிக்காமல் பூஜை பண்ண முடியாது. சிவனை பூஜை பண்ணணுமா இருந்தால் பன்னிரெண்டு கலையை படிக்கணும். அதனால தான் பன்னிரெண்டு கலைக்கு பன்னிரெண்டு லிங்கம் வச்சுருக்காங்க. என்ன பன்னெண்டு லிங்கத்துக்கு பேர் என்ன? ஜோதிர்லிங்கம் எத்தனை உண்டோ? நம்ம எல்லாம் ஹிந்து அப்படியே, நம்ம எல்லாம் பெரிய ஹிந்து தானே. பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம். அது சொல்ல தேவிக்கு எப்படி? தேவிக்கு ஒரு பேருண்டோ, ஸ்ரீ வித்யா என்று பேர். அல்லட்ட அவருக்கு வேற ஒரு பேருண்டோ, என்ன பேர்? ஸ்ரீ வித்யா ராஜேஸ்வரி. இதில் சேர்ந்துடா இந்த எல்லாம் நம்ம நமக்கு யோகையில் சேர்ந்த பேர் வரணும். ஷோடசி என்று பேர். என்ன பேர்? ஷோடசி. இப்போ தேவியை உபாசனை பண்ணணுமா இருந்தால் ஷோடச உபசாரம் படிக்கணும், ஷோடச மந்திரம் வேணும், ஷோடச யந்திரம் வேணும், ஷோடச தந்திரம் வேணும், நிறைய காரியங்கள் படிக்க இருக்கு. சக்தி பீடம் எத்தனை இருக்கு? பதினெட்டா? சக்தி பீடங்கள் எத்தனை? எனக்கு எத்தனை? அறுபத்தினாலு பீடங்கள் உண்டு. என்ன பீடம்? அறுபத்தாறு. இந்த அறுபத்தாலு எப்படி வந்ததுன்னு படிக்கணும். நம்ம உடக்கூரில் தான் எல்லாமே இந்த அறுபத்தாறு பீடங்கள் இருக்கு. அப்போ சந்திரன் வந்து சூரியனோட கலக்குவது தான் யோகா. சந்திரனை சூரியனோட கலக்கணும். இப்போ சந்திரன் ஏது? மனம். அடுத்ததாக அறிஞர் பேர் என்ன? இடது கண். இடது பாகங்கள் அத்தனையுமே சந்திர பாகம். சூரிய பாகம் அணிஞ்சுள்ளது வலது கண், வலது வசம் அத்தனையுமே சூரிய பாகம். அப்போ சூரியனாயிருக்கிற கண் ஒரு தடவை சுற்றி வரும்போது எத்தனை? ஒரு தடவை அதை சுற்றும். அப்போ எத்தனை ராசி அதை சுற்றுது? பன்னிரெண்டு ராசி. அதனால தான் பன்னிரெண்டு கலையர்னு அதுக்கு பேர். புரிஞ்சுதா? சந்திரன் வந்துட்டு ஒரு தடவை சுற்றும் எத்தனை ஆயிருது? பதினாறு கலையை சுற்றுது. அந்த பதினாறு கலையை தான் பதினாறு திதியாக வச்சுருக்காங்க. திதின்னு என்ன தெரியுமா? ஆ சொல்லுங்கள். ஒரு திதிக்கு பேர் சொல்லுங்க. அப்போ பிரதமை சஷ்டியா? ஒன்று கழிஞ்சு ஆறு. ஆ திரையோதசி கழிஞ்சு துவாதசி அப்படின்னா சரி. அப்போ ஒரு சரி, இது பதினாலு கலை தெரியாது லாஸ்ட். அப்போ ஜீவன் இந்த உடம்பில் வந்துட்டு பதினாறு கலையோடு சேர்ந்து சுற்றலாம். அந்த பதினாறு கலைக்கு நமக்கு சாதா வைத்திய சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதுக்கு பேர் என்ன? வைத்திய சாஸ்திரம் என்ன பேர் சொல்லுது? அதுக்கு அவங்க வருமானம் தெரியுது. வர்ம கலையா? வைத்தியம் என்ன சொல்லுது? அமிர்த கலை
விஷகலை என்று ரெண்டு கலை இருக்குது. ஒரு மாதம் அதாவது 32 நாளாக ஒரு மாதம் இந்த கணக்கு போகணும். அமிர்தகலை விஷகலை என்று போடும். இதை நீங்கள் வைத்தியம் படிக்கும்போது சொல்லி தரணும். அதாவது ஜீவன் சகசாரத்திலிருந்து ஓரோ நாடி வழியாக என்ன செய்யும், பெருவிரல் வரைக்கும் வரும். 16 நாள் உண்டு. இப்போ இந்த பெருவிரலில் வரும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அந்த நாளுக்கு பேர் விஷகலைன்னு சொல்லும். அமிர்தகலை விஷகலை. விஷகலையில் வந்துட்டு ஏதாவது ஒரு அடியோ மட்டும் போடுமா இருந்தால் ஆள் அவுட் ஆகிடும். அமிர்த கலையில் அடிக்கும் போது அவுட் ஆகாது. இப்படி நிறைய நியமங்கள் எல்லாம் இருக்குது. சரி, நமக்கு அது ஒரு அந்த கிளாஸில் நமக்கு ரெண்டாவது பார்க்குறேன். அது வைத்திய சாஸ்திரத்தில் பார்க்குறேன். அப்போ அந்த ஜீவன், இந்த ஜீவனோடு சேர்ந்து இந்த சந்திரகலை என்ன செய்யுது, 16 தடவை சூரியன் 12 தடவை சுற்றுமாயிருந்தால் எவன் 16 தடவையாக ஒரு நாள் சுற்றும். அப்படி சுற்றி டைமில் மீதி எத்தனை இருக்குது? நாலு. எழுதுங்க, 16 - 12 = 4. இந்த நாலு, அதாவது ஒரு தடவை சுற்றும்போது நமக்கு கிடைக்கிற நாலு தான் அக்னி கலை. எழுதுங்க, அதுதான் அக்னி. இந்த நாலு தான் குண்டலினின்னு சொல்லுது. இந்த நாலு பாகம் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதாவது 16 பாகை மைனஸ் 12 பாகை சமம் 4. அந்த நாலு பாகை தான் நமக்கு என்னத்த அக்னி கலை என்று சொல்லுது. இந்த அக்னி கலையை நம்ம ஊட்டுவது தான் குண்டலினி யோகம் என்றாலும் என்ன யோகம் சொன்னாலும் சரி, அதை நமக்கு டெவலப் பண்ணி எடுக்கணும். இது தெரிந்தால் உங்களுக்கு யோகையை பற்றி நீங்கள் வேறு படிக்க வேண்டிய தேவையே இல்லை. இப்போ நம்ம எப்படி இதை என்ன செய்யலாம், எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். எப்படி செய்வீங்க? சரி, முதல்ல நாடியில் வருவோம். நாடி சாஸ்திரம் அதில் வரும்போது சந்திர நாடியிலிருந்து சுவாசத்தை என்ன செய்யணும், 16 செகண்ட் சுவாசத்தை உள்ள 16 மாத்திரை, இதுக்கு செகண்ட் இதில் கூட 16 மாத்திரையில் சுவாசத்தை எடுக்கிறோம். எழுதுங்க, அப்போ 64 கலையை உருவாக்கணும். 4:4 அதாவது 4:4 எழுதிக்கணும். 64 கலையில் நம்ம சுவாசத்தை உள்ள வைக்கணும். அப்போ எத்தனை ஆச்சு? அப்போ 64 கலையிலோடு வரும்போது நமக்கு அக்னி எத்தனை கலை கிடைக்கும், 64 கலை கிடைக்கும். அதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், முப்பத்தி ரெண்டு மாத்திரையில் என்ன செய்கிறோம், சுவாசத்தை வெளியே விடு. இது யோகா. என்ன இது, இது வந்து நம்ம என்ன செய்கிறோம், யோகைக்கு வருகிறோம். ஞான மார்க்கத்தில் எழுதுங்க, ஞான மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, திருவடியினால், திருவடி என்னன்னு உள்ளது உங்களுக்கு சொல்லி தந்துடணும். இடது கண் வலது கண், இடது கண்ணிலேயும் வலது கண்ணிலேயும் ஓடுகின்ற மனதை
வலது கண்ணிலை கொண்டு வந்து, மனதை என்ன செய்யணும், வலது கண்ணை கொண்டு வந்து பன்னிரண்டு செகண்ட் அதிகமாயிருந்தால், 12 செகண்டில் மன எங்கே ஓட ஓடாமல் நிற்கணும், எங்கே வலது கண்ணில் நிற்குமாயிருந்தால் உங்களுக்கு 4 செகண்ட் என்ன கிடைக்குது, அக்னிகளை பெருகும். அதனால தான் இந்த சூடு வர்றதுங்க, ஈட்டு வைக்கும். அப்போ இந்த ஹீட்டை தான் நம்ம டெவலப் பண்ணி எடுக்கணும். அதனால் இதை வந்துட்டு 64 செகண்டில் நீங்கள் கொண்டு வருமாயிருந்தால் எத்தனை ஆச்சு, 64 கலை என்ன செய்யும், 64 செகண்டு எனர்ஜி என்ன செய்யும், ஹீட்டுக்க. புரிஞ்சுதா, ஏதோ புரியல. அப்போ நம்ம இப்போ என்ன செய்யலாம், ஞான யோகத்தில் கொஞ்சம் ஏன்னா எழுப்பம் மோஷத்தை அடையிறதுக்கு ஞான யோகம் தான். மற்ற நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறோம், எப்படி செய்யணும், 16 செகண்ட் உள்ளே இழுக்கிறோம், 64 செகண்ட் உள்ள வெளியே உள்ளே வைக்கிறோம், 32 செகண்ட் வெளியே விடுறோம். இது விடும்போது 16 லைன் எப்படி கூட்டுவோம், 4:2 சொல்லிட்டு அப்படி தான் கூடும். அப்போ 4:4 வரும்போது தான் 16 கலை நமக்கு ஒர்க் ஆகும். அப்போ 16, 64, 32 இதே சம்பவத்தை தான் மனதினால நம்ம இந்த எனர்ஜியை ஸ்பீடாக கூட்டலாம். அப்போ இடது கலையிலையும் வலது கலையும் கூட மாறு மாறி ஒரே இதாக எப்போவுமே மனம் என்ன செய்யும், ஓடிட்டே இருக்கு. அதனால தான் உங்களுடைய கண்ணை என்ன செய்யும், இப்படி எப்படி அடிச்சது, டிங்கிள் டிங்கிள் சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கு. அப்போ அதை வந்துக்கிட்டு ஓடாமல் நிறுத்த வேண்டும். இதுதான் ராமலிங்க அடிகளுடைய யோகா பயிற்சி, இதெல்லாம் புரியணும். அப்போ இப்படி நம்ம கண்ணை என்ன செய்கிறோம், விழித்தே இருக்கிறோம். விழித்து இருந்தால் போதாது. நம்ம என்ன செய்வோம், இடது சைடில் ஓடுற மனதை எங்கே வருகிறோம், வலது சைடில் கொண்டு வரும். அந்த டெக்னிக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு தரும், நான் தீட்சை தருமோ தருவேன். அப்போ இப்படி நம்ம வரும்போது 12, அதாவது இங்கே 16, சந்திரன் எத்தனை, 16. இப்போ 16 கலையில் இருந்த சந்திரனுடைய எனர்ஜி என்ன செய்யும், 12 கலையாக இருக்கிற சூரியனில் போய் லயமா, அது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வரும், இப்போ லயமாயிடும். அது எத்தனை செகண்டு, நீங்கள் என்ன செய்யணும், 12 செகண்ட் இங்கே மனதை வைத்தால் தான் இது போய் இங்கே லயமாகும். லயமானதும் இதை என்ன செய்யும், இந்த எனர்ஜி என்ன செய்யும், என்ன செய்யும், இப்போ 16 - 12 பாக்கி 4 எங்கே என்ன செய்யும், அக்னியை ஊட்டும். அக்னி அது குண்டலினி. அப்போ குண்டலினி சக்தியை உணர்த்துவது ஏது, இந்த 4 அக்னிகளை 4 செகண்ட் கிடைக்கிற அக்னிகளை. இதை நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், கூட்டணும். கூட்டணும் அப்படி 64 செகண்ட் நீங்கள் இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் கொடுக்குமாயிருந்தால் 64 செகண்டினுடைய எனர்ஜி என்ன செய்யும், 64 கலை இங்கே ஓடும். அப்போ சக்திகலை, சிவகலை, அடுத்து என்ன கலை, குமாரகலை, அதுக்கு பேர் குமாரஞ்சன யாரு, முருகனுடைய கலை. அப்போ அக்னி, அடுத்தது என்ன, அக்னி, அடுத்தது சந்திரன், சூரியன். எழுதுங்க, சிவபெருமா 3 கண்ணையும் வச்சுட்டு நடக்கிறது சும்மா இல்லை, இந்த யோகா படிக்கிறதுக்கு வேண்டிதான். இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
நீங்கள் குண்டல்லியாக தேடி ஒரு யோகா கலை படிக்கிறதுக்கும் அங்கங்கே உடனே தேவைன்னு கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இது ரிப்போர்ட் ஆகிடும். இனி அடுத்தது வந்துட்டு திதி கலையை உருவாக்கணும். திதி கலைஞ்சுனா என்ன? அமாவாசை தொட்டு பௌர்ணமி வரைக்கும் உள்ளது தான் திதி கலை. இந்த திதிகளை படிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம டேட்டை படிக்கணும். ஏன்னா தினமான கலை அதுக்கு பேர், தினமான கலை. அது கழிஞ்சு பிராத கலை, இப்படி கலைகள் நிறைய இருக்குது. தினமான கலை, தினகலை என்ன படிக்கணும், தினகலையை படிக்கணும். அது அவன் தினகலையில் வந்துட்டு முதல்ல உங்களுக்கு ஞாயிறு கழிச்சு முதல் தொடங்குறது திங்கள் இருக்கு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அதாவது நீங்கள் இது கண்ணை விழிச்சு இருந்தவெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஜீவன் அந்த டைமில் எங்கேயெல்லாம் மாறுறதுன்னு சொல்லி படிக்கணும். புரியுதா? அப்போ திங்கள் நமக்கு வந்துட்டு இங்கே எடுக்க வேண்டியது சூரியன் எப்போ வேணுமா உதிக்கட்டு, எப்போ வேணுமானதில் அணையட்டு, நமக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு 6 எடுக்கணும், 6 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும், அதான் டைம். புரியுதா? 6 நம்ம மொத்தம் எத்தனை மணிக்கூர் இருக்குது? 24 மணிக்கூர். 24 மணிக்கூரை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், நேரம் பகுதி எடுத்தால் போதும். பகுதி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகிடும். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணணும். பகுதி நீங்கள் தூங்க போகும்போது நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா காலமாக இருக்கிற அந்த 6 மணிக்கூரை நீங்கள் எடுக்கணும். 6 to 6, அதாவது 1 மணிக்கூர் எழுதுங்க. காலம் 6 மணியிலிருந்து எழும்பி 1 மணிக்கூர் நீங்கள் சந்திரகலையோ சூரியகலையோ மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணி வந்தால் அக்னிகலை தானாகவே இயங்கும். இதெல்லாம் பேதி 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 சீக்கிரட்டான கதையாக்கும். நாங்கள் இது வரைக்கும் நிறைய கிளாஸ் எல்லாம் கொடுத்ததே கிடையாது. ஏதோ உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சதால நீங்கள் செய்யணும்னு தாற்பயம் இருக்கிறதுனால சொல்லுது. அப்போ இதில் நம்ம யோகா பயிற்சியை நம்ம போஸ்டல் பிரித்திங் ஆத்து இது எல்லாம் எதுவானுமே செய்யுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மெடிடேஷனுக்கு போகும்போது இது நல்லா புரியணும். இப்போ ஒரு உதாரணம், திங்கட்கிழமை. திங்கள்னு சொன்னால் என்ன மீனிங்? என்ன மூன் டே எழுதுங்க. திங்கள் அலட்டா அதுக்கு பேர் என்ன? மூன் டே இங்கிலீஷில் அலட்டா என்னையும் சந்திர திங்கள் ஆழ்ச்சை அதுக்கு என்ன சந்திர ஆழ்ச்சை தெரியும். அப்படின்னா அப்போ உங்களுடைய இடது கண்ணு தான் அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ உங்களுடைய மனதை இடது கண்ணிலேயே வைத்து 1 மணிக்கூர் மெடிடேஷன் பண்ணணும். அப்போ அன்னைக்கு உங்களுடைய கலை கம்ப்ளீட்டாக என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கலாக ரொட்டீன் ஆகிடுச்சு. 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் 1 மணிக்கூர் மெடிடேஷன். சந்திரபாகை அடுத்தது அது செவ்வையாக. நம்ம செவ்வாய்க்கிழமை நம்ம எப்படி செய்வோம்? நேரம் சூரிய பாகையை முதல்ல உணவு. இப்போ செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நீங்கள் வலது கண்ணை பார்த்து இருக்கணும். வலது கண்ணை நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அதில் இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும், சந்திர பாகை அந்த டைமில் சூழல் நிலையமாகும். திங்கட்கிழமை வந்துட்டு சூரியன் சந்திரன் போய் லயமா, செவ்வாய்க்கிழமை என்ன செய்யும், சூரியன்ல சந்திரன் போய் லயமா. தாய் அடித்தால் தந்தை அணைப்பார்.
தாயாரு சக்தி பராசக்தி, தந்தையாரு சிவன். அப்போ சிவனை சிவன் அடிக்க வரும்போது தாய் வந்தானே, தாய் அடித்தாலோ தந்தை வந்தானே. இப்போ புரிஞ்சுதான், இது சித்தர்கள் சொன்ன காரியங்கள். அப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன செய்யணும், சூரியனை இதில் வந்துட்டு ஒரு மணிக்கும், அடுத்த புதன்கிழமை, புதன் வந்துட்டு பெண்மயத்தம் உள்ள கிரகமா ஆண்மயத்தம் உள்ள கிரகமா, சுவ ஆண்மயத்தம், அதனால தான் அக்னிக்கு அக்னியாக சூரியன் புதனுக்கு புதன் பெண்மயத்துவமா ஆண்மயத்துவம். தெரியாது, விஷ்ணு பெண்ணா ஆணா, விஷ்ணு விஷ்ணு பெண்ணா ஆனான்னு கேள்வி. ஆனா யாரு சொன்ன? அப்பா இத பெண்ணு நபுஸ்தகம். விஷ்ணு யாரு? ஆணுமல்ல பெண்ணுமல்ல. அப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு பெண்ணா எடுத்தா போதும். அப்போ இந்த புதன்கிழமை நம்ம என்ன செய்யணும், இடது கண்ணை மெடிடேஷன். இப்போ நீங்கள் வந்து காலமாக ரெண்டு மணிக்கூர் மெடிடேஷன் பண்ணணும் வைக்க, இல்லை நான் ஒரு மணிக்கூர் போதும், ரெண்டு மணிக்கூர் மெடிடேஷன் பண்ணணும்னா ஒரு மணிக்கூர் பொன்னை திங்கக்கிழமை. அப்போ இது முதல்ல இடது கண்ணை ஒரு மணிக்கூர் மெடிடேஷன் பண்ணணும். அது கழிஞ்சு இங்கே என்ன செய்வீங்க, அடுத்த ஒரு மணிக்கூர் இங்கே செய்வீங்க வலது கண்ணில் மெடிடேஷன் பண்ணணும். இப்படி மாறி மாறி செய்துவாங்க. அதுபோல் அந்திக்கு வரும்போது டைம் பார்க்கணும், திங்கக்கிழமையில் வந்துட்டு மீண்டும் அதே ஹோரை தான் ஒர்க் அவுட் ஆகும் அந்தி ஆகும்போது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இடது கண்ணை தான் மெடிடேஷன் பண்ணுவீங்க. இப்போ இடது கண்ணில் மெடிடேஷன் பண்ணுவோம். அது எப்படி செய்யணும்ல ரெண்டாவது சொல்லுது அந்த புரிஞ்சுதா? அடுத்த புதன் எழுதுங்க, புதன் எழுதியாச்சா? அடுத்த வியாழன், வியாழையில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதாவது அமாவாசை கழிஞ்சு வருகிற வியாழன் எழுதுங்க, அமாவாசை கழிஞ்சு வருகிற வியாழன் சூரியனும், சூரியன் இல்லை சந்திரனும், அமாவாசை கழிஞ்சிட்டு கழிஞ்சாச்சுட்டு அது சந்திரன் பௌர்ணமி கழிந்து வருகிற வியாழன் என்ன வியாழன், சூரியனும். ஏன்னா நம்ம இப்படி எடுத்த வளர்ப்புறை தேய்ப்புறை, தேய்ப்புறையில் உள்ள வியாழன் வந்துட்டு சூரியன், வளர்ப்புறையில் உள்ள வியாழன் வந்துட்டு சந்திரன். அது மட்டும் போடப்படும். இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, வெள்ளிக்கிழமை ஆனா இப்போ வெள்ளி ஆனா பண்ணா சுக்கரன் ஆனா பண்ணான்னு, அவன் ஆணா இருந்தாலும் பெண்மயத்தும் கூடுதல், அதனால தான் அகலியெல்லாம் போய் மோட்டிக்க போனது. அகலியெல்லாம் மோட்டிக்க போகிறது தெரியுது கதை, அது பெண்மயத்தும் கூடுது. அப்போ அந்த சுக்கிரனுக்கு வந்து சந்திரன் தான் ஓடும் காலம்.
சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் அப்படி மாறி மாறி வரும். அடுத்ததாக சனி, சனி ஆனா பெண்ணா? சனி ஆணே தான். இப்போ சனிக்கு வந்துட்டு சூரிய கலையை தான் ஓடும். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது சன் டே, அவன் சூரியனுடைய நாளே தான், அதனால் அவனுக்கு அதுவும் இது சூரியன். இதுதான் தியானத்தினுடைய ஞான சரிகை செய்ய வேண்டிய நிலை. ஞானத்தில் சரிகை, ஞானத்தில் யோகம், யோக நிலையை வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இது எப்படி செய்யணும் சொன்னால், உங்களோட மனதை என்ன செய்யணும், கண்ணில் மாற்றணும். கண்ணில் அதிகம் மாற்றி மாற்றி கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு இப்போ உள்ள கண் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரெண்டு இடத்துலையும் மனம் என்ன செய்யும், ஓடிட்டே இருக்கு. அதனால்தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, காகம் போல் பார்த்து. காகம் எப்படி பார்க்கும், காக்கை எப்படி பார்க்கும், காக்கைக்கு வந்து கோங்கன்னு காக்கை கண்ணு, கண்ணு வந்துட்டு ரெண்டு கண்ணு இருந்தாலும் அந்த எந்த திசையை பார்க்கணுமோ அந்த கண்ணு தான் எதுக்கு ஒர்க் அவுட் ஆகும், மற்றது வந்துக்கிட்டு காணும். நம்ம காக்கா இப்படியே பார்க்கும், இப்படி பார்க்கும்போது இந்த கண்ணு தான் எனக்கு என்ன செய்யும், இந்த கண்ணு ஒர்க் அவுட் ஆகாது, இந்த கண்ணு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ கண்ணை என்ன செய்யணும், காகம் போல பார்க்க வேண்டி வரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, இருக்கும் ராமலிங்க அடிகள் உடம்பை ஒளியாக்கின ஒரே ஒரு தியானம் இந்த தியானம்தான். விழித்திரி என்று அவர் சொல்லுவார். என்ன செய்யணும், விழித்திரி, பசித்திரி, தனித்திரி, இந்த மூன்றும் தான் அவருடைய தியானம். முதல்ல பசித்திரி, பசிங்கன்னா என்ன, சாப்பாடு பசி அல்ல, இறைவன் கிடைக்க வேண்டும் என்ற பசியோட நீ. அடுத்த என்ன சொல்கிறாரு, தனித்திரி, வீட்டில் ஒரு மட்ட கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட மன என்ன செய்யணும், அவங்களெல்லாம் மாற்றி நீ தனியாக இருக்கணும், தனித்திரி. அடுத்த என்னத்த, விழித்திரி, விழித்திரின்னு கண்ணை மட்டும் விழிச்சிருந்தா போதாது, மனவும் விழிப்புணர்வோடு கூடி இருக்கணும், விழித்திரி. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், பதவி கிடைக்கும். பசித்திரி, தனித்திரி, விழித்திரி, இது மூன்றும் நடந்தால் என்னாகும், பதவி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ யோகையெல்லாம் நல்லா செய்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 5 மணிக்கு எழும்பணும். எழும்பி யோகாலாம் செய்த பிறகு 6 மணிக்கு நீங்கள் அந்த இந்த பதவியை வாங்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் முதல் ப்ராக்டிஸ் என்னது, நம்ம வந்துட்டு என்ன செய்யணும், கண்ணாடி தியானம் எழுது. கண்ணாடி தியானம் சொல்லியிருக்கேன், எப்படி செய்யணும் சொல்லலையே. முதல் தியானம் கண்ணாடி தியானம். ஒரு நிலக்கண்ணாடியை உங்களோட பூஜா முறையில் வைக்க வேண்டும். இதெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் சொல்லி தந்த காரியம். நிலக்கண்ணாடி என்ன தெரியும் இல்லையா, நிலக்கண்ணாடி என்ன, முகம்பால் கண்ணாடி, இந்த கண்ணாடி அதன் முன் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். விளக்கு அது கண்ணாடிக்கு லெவலுக்கு உள்ள ஒரு குத்து விளக்கு எடுத்து வைக்க கூடாது, சின்ன. அப்போ இப்போ கண்ணாடியில் உங்களுக்கு உங்களோட உருவம் என்ன செய்யும் தெரியும். அப்போ என்றைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு உதாரணம், திங்கக்கிழமை செய்கிறீங்க,
திங்கட்கிழமை உங்களுக்கு ஏதுக்கலை ஓடணும், முதல்ல சந்திரன் நாடி ஓடணும். இதுக்கு மாறாக செய்யும் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கவே செய்யாது, நேரம் பிரச்சனை உங்களுக்கு. அதனால தான் இது ரக சீக்ரெட். இந்த இந்த சாதனையை குரு குருமுகத்திலேருந்து இல்லாமல் வெளிப்படையாக நீங்கள் யாருக்குமே சொல்லிக் கொடுக்காதுங்க. அது கூட சொல்லித்தார், உங்களுக்கு ஆசை இருக்கிறனால சொல்லித்தார். இப்போ அதனால் வெளியில் யாருக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சொல்லி கொடுக்குமா இருந்தாலும் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவங்களுடைய பாவங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியதும் நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியது. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, யார் பொறுப்பு? குரு பொறுப்பு கிடையாது. அதனால் உங்களுக்கு சொல்லி தந்தால் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்க, வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்லி கொடுக்கக்கூடாது. அதான் சித்தர்கள் பாடினாங்க, என்னத்த குரு இப்போ என்ன செய்யணும், தொட்டு காட்டாத வித்தியை என்ன தமிழில் என்ன சொல்லுவீங்க? நம்ம தொட்டு காட்டாத வித்தியை என்ன செய்யும், அந்த வித்தியை கொண்டு ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அது அடுத்த கிளாஸு நீங்கள் தான் சொல்லி தரணும், நாங்கள் சொல்ல மாட்டேன். அப்போ இந்த நம்ம கண்ணாடியை வைக்கிறோம், கண்ணாடிக்கு முன்ன சின்ன ஒரு விளக்கை வைக்கிறோம். விளக்கை வச்சுட்டு அன்றைக்கி டேட்டு நீங்கள் என்றைக்கு தொடங்குது கூட ஒரு வெள்ளிக்கிழமை வாக்கு செய்ய நல்லது, முதல்ல தொடங்கு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, வெள்ளிக்கிழமை காலமே 6 மணிக்கு 5:50 எழும்பணும், முகம் எல்லாம் கழுகிட்டு வந்து விளக்கை ஏற்றி வச்சு 6 மணிக்கு நீங்கள் தொடங்கணும். இந்த தீபம் என்ன செய்யும், உங்கள் உடம்பையும் காட்டிக்கிட்டு அடுத்த என்ன செய்யும், தீபம் இந்த காரியம் கூட செய்யும். என்ன செய்யும் தெரியாது, உங்கள் கண்மணிக்குள்ள அந்த தீபம் தெளியும். ஏது தெரியுமா தெரியாதா, ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படியே இல்லை தப்பனமாக பேசணும் இல்லையா? அப்போ அந்த தீபம், அப்போ 2 தீபம் எங்கே தெரியும், இங்கே ஒரு தீபம் இங்கே ஒரு. அப்போ நீங்கள் அன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை, அப்போ வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு உங்களுடைய இடது கண்ணில் தான் உங்களுடைய பார்வையை செலுத்துவோம். உங்களுடைய இடது கண் ஏது, இந்த தீபத்தில் வந்துட்டு உங்களுடைய இடது கண் ஏது, அந்த நிழலுடைய உங்களுடைய உருவத்தினுடைய ஏது பாகம், வலது கண். இது இடது கண், அது வலது. அந்த இதில் ஒரு தீபம் தெரியும், அந்த தீபத்தையே நீங்கள் என்ன செய்யணும், தீபம் விட்டாம பார்க்க. அப்போ தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகிறதுங்களோ எனக்கிட்ட சொன்னால் போதும், வேற ஒன்றும். வலது கண்ணை பார்க்கணும். அதுக்கு மந்திரங்களோ மாயாம மந்திரங்களோ ஒன்றுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓ நம சிவான்னு கொடுப்பாங்க, சிவ சிவான் இது ஒன்றும் நமக்கு வேண்டாம். உள்ளி ஞான சரிகை ஞான கிரியை எல்லாமே ஒளி தியானந்தான், வேறு எந்த இதுவும் வராது. வேணுமா இருந்தால் ராமலிங்க அடிகள் சொன்ன மாதிரி அருள் பெருஞ்சோதினெல்லாம் பாட்டு பாடுங்க. ஆனால் அது ஒன்று ஒரு பெருமித்தும் கிடையாது. அப்போ இந்த ஒளியை வந்துட்டு இம வெட்டாமல் பார்த்துட்டே இருக்கு 1 மணிக்கூர். இந்த 1 மணிக்கூர் பார்வை வரும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த இதோட திதியினுடைய ஓட்டம் நமக்கு கிளியராக கிடைக்கும். அப்போ நீங்கள் சனிக்கிழமை காலமாக இதே மாதிரி தியானம் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன செய்ய எப்படி செய்வீங்க, வலது கண். இப்போ பட்டில் வந்துட்டு நேரமாக வந்துட்டு 1 மணிக்கு உங்களால் இருக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு 10 மினிட் இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் 12 செகண்ட் ஆன உடனே இதுக்கு மாற்றம் வரும். அப்போ சந்திரனுக்கு 16 செகண்ட், சூரியனுக்கு எதுனா 12 செகண்ட். அப்போ இது இங்கே வந்துட்டு 16 செகண்ட் இங்கே தியானம் பண்ணாலே உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்க தொடங்கும். அதுக்கு மேலே எத்தனை தியானம் பண்ணாலும் இதுக்கு சூடு கூடிட்டே இருக்கும், உஷ்ணம் பயங்கரமாக. இந்த உஷ்ணத்தினுடைய பேர் என்ன, அக்னி. அடுத்தது குண்டலினி சக்தி என்று தான் அதுக்கு பேர்.
அதான் நீங்க நினைக்க போல குண்டல் கீழே இருந்து ஊன்னு மாடு போல கேறி தலையில வந்து டான்ஸ் ஆடணும்னாக்க நீங்க நினைச்சிருந்தது. அது அப்படின்னு டான்ஸ் ஒன்றும் ஆடாது. இடதுகலை வலது. அப்போ நீங்க இப்போ வந்துட்டு செய்ய வேண்டிய இடதுகலையும் வலதுகலையும் ஓரோ நாளும் மாறி மாறி நீங்க என்ன செய்யணும் பிடிச்சிட்டே இருக்கு. இப்போ 2 மணிக்கு ஒரே நாள் செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பவர் இருந்தால் முதல்ல 1 மணிக்கு உள்ள இடதுகலை, அடுத்து வலது மணிக்கு இடது வலது. திருப்பி திருப்பி வேணுங்க 6 மணிக்கு நீங்கள் தியானம் பண்ணுங்க. ராமலிங்க அடிகள் 24 மணிக்கும் பண்ணிட்டே இருந்தேன். எப்படி செய்ய முடியுமா இது பாருங்க. பார்த்த பிறகு சொல்லுங்க. ஏன்னா புரியல. இந்த இதில் சந்தேகம் கேட்க நமக்கு மடக்கி வச்சாச்சு. நமக்கு ஏதாச்சும் அப்படி ஒன்றும் வைக்காது. கீழே வச்சிருந்தா அந்த பிரகாசத்தான் இங்கே வரும். அதுக்காக விளக்க இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்து வைக்க கூடாது. அதெல்லாம் இந்த முட்டாள்தன மாதிரி இங்கே என்ன இதாங்க இங்கே கண்ணாடியை புதுஷ்டம் பண்ணிருக்க இடம் அங்கே சொல்லுங்க. சாமி சாமி தோப்பில் அங்கே என்ன செய்தாங்க? கண்ணாடியும் மறைஞ்சி ஒரு வேலையை தூக்கியில் வச்சு வேலையும் மறைஞ்சி அது கீழே விளக்கையும் வச்சுருக்க. நம்மளுடைய தர்சனம் தான் இதில் கிடைக்கும். இந்த கண்ணுடைய எஃபெக்டை கூட்டதுக்கு வேண்டி தான் தீப பயிற்சி பண்ணுறேன். தீப பயிற்சி முடிஞ்சதும் அடுத்த இதுதான் வரும். இந்த பயிற்சி தான் பண்ணணும். தீப பயிற்சி பண்ணால் உனக்கு வந்து இந்த நாடியை மாற்ற முடியாது. நான் கண்ணாடி பயிற்சி பண்ணால் இது மாற்றணும். அதனால தான் ராமலிங்க அடிகள் முதல்ல என்ன படித்தாங்க? கண்ணாடி பயிற்சி தான் பண்ணாங்க. உங்களோட இதில் கிடச்சிட்டோண்டா கண்ணாடி பயிற்சி? வேதாத்திரிகளோட எப்படி சொல்லியிருந்தாங்க? உருவத்தை பார்த்து அக்னிகளை என்ன செய்யும் போஷத்துக்கு. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா என்னுடைய அனுபவத்து ரீதியில் உள்ள பெனிஃபிட்ஸ். கர்ம வினைகள் அத்தனையுமே துளைந்து போகும். முதல் பெனிஃபிட் அதுதான். அதுபோல் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாமே நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். மனோ ரீதியாகவோ ஃபிசிக்கல் பாடி விவரமாகவோ உள்ள எல்லா கர்ம வினைகளும் என்ன செய்யணும்? இந்த இதை மாற்றினால மாறிடு. சரம் மாற்றணும். சரம் ஆட்டோமேட்டாக மாறிடு. சரம் சொன்னால் உங்களுக்கு புரியலை தெரியுமா? என்ன மூச்சு கூட சுவாசம் என்ன செய்யும்? இடதுகளை வலதுகளை மாறி மாறி வரும். நம்ம கன்னியாகுமரியில் மாயம்மான்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு எந்த யோகையும் கிடையாது. ஆனால் அவங்களோட யோகா ஒரே ஒரு யோகா தான். என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க டேட்டா பார்ப்பாங்க. அந்த டேட்டா வச்சுட்டு இப்படியே அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ திங்கக்கிழமை இருந்தால் இப்படி அடிச்சுட்டே இருக்கேன், செவ்வாய்க்கிழமை இருந்தால் இப்படி அடிச்சுட்டு இருக்கேன், புதன்கிழமை இருந்தால் இப்படி அடிச்சுட்டே இருக்கேன், வியாழக்கிழமை இப்படி அடிச்சுட்டு இருக்கேன், வெள்ளி இப்படி அடி இப்படியே மாறி மாறி செய்துட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட யோகா பயிற்சி.
அவங்க வந்து 280 வயசு வரை வாழ்ந்தாங்க. அப்போ உங்களுக்கு ஆயுள் உறுதி கூடுறதுக்கு இந்த சாதனை வெரி 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 இம்பார்ட்டன்ட். காயகல்ப சித்தி கிடைக்கும்னு எழுதி லாஸ்டில் நம்ம உடம்பே ஒளி ஆக்கி மாட்டணும். அதே நோட் பண்ணி வீட்டிலேருந்து நல்ல மீன் முட்டை இறைச்சியெல்லாம் தின்னுட்டு இருந்து ஒளி ஆக்கிறானுங்களா நடக்காது. இந்த யோகா செய்யும்போது வெஜிடேரியன் ஆகிறது ரொம்ப நல்லது. புரிஞ்சுதா? இந்த ஆட்டோன்னு அப்படி ஆகிடுவீங்க. காயானுங்கன்னா உங்களுக்கு இந்த மீன் முட்டை இறைச்சியெல்லாம் கண்டா உள்ள எனர்ஜி பாந்தி வரும். பாந்தி வரும்போது நீங்கள் அங்கே வச்சு மதியாக்கணும். அது வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, கிளியராக யோகா பண்ணுங்க. அடுத்த சரி, அப்போ நமக்கு வந்துட்டு இது பயிற்சி நமக்கு பண்ணலாம். கண்ணை விழித்து முதல்ல இருக்கும். எந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாண்டா கண்ணை விழித்து எத்தனை தோளம் உங்களுக்கு இருக்க முடியுமோ இல்லை. முதல்ல அந்த ரெண்டு கையை நல்லா சூடு வச்சிருந்தோம். அந்த சூடை கண்ணை திறந்து இப்படியே வைக்கணும். கண்ணு சூடாக இருக்கா? சரி, இன்னும் கண்ணை விழுத்திடும். கண்ணை வலிக்குதா? நல்ல ஐடியா. உங்களுக்கு எப்படி? டபுளா போய் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, மார்க் உண்டு. ஒரு உருவம் ரெண்டாவது தெரியும். உனக்கு எப்படி? உறங்கிட்டு இருந்த அப்படியான? நல்லா தூங்கிட்டு இருந்த அப்படியான? உங்களுக்கு எப்படி? நல்லா இருந்தா? கரெக்டா? கண்ணு மேலே வருதா? இது குழப்பம் இல்லை. எப்படி நேரம் அப்படியே இருக்கு. விழித்திரி என்னுள்ளதுதான் இப்போ உள்ள நம்ம சாதனை. இங்கே மற்றுள்ள யோகையெல்லாம் உடம்புக்கு வேண்டி எதுவும் செய்யலாம். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு கண்டிப்பாக இது செய்ய வேண்டும். இது செய்துக்கிட்டு இந்த சாதனை செய்த பிறகு நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கப்படும். இறைவன்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். எடுத்து ஆசனம் பிராணாயாமம் இவை அனைத்தும் ஸ்தூல உடம்பை வளர்த்தும். நேரமே சொல்லி வந்துட்டு இல்லையா? தாரணை தியானம் சமாதி இந்த மூன்றும் தாரணை தியானம் இது தாரணை கலந்து இது தியானமாக மாறும். இந்த கண்ணை தொடர்ந்து இருக்கு. சமாதி சூஷ்ம உடம்பையும் காரண உடம்பையும் வளர்க்கும். ஜோதி தர்சனம் கிடைத்ததும் நீங்கள் காரண உடம்பை தொட்டு விட்டீர். காரண உடம்பை யார் தொட்டார்களோ
அவங்களுக்கு மறுபிறப்பு இல்லை. இந்த யோகா எப்படின்னா உங்களுடைய காரண உடம்பை தொடுறதுக்கு ஸ்பீடப் பண்ணும், ஹை ஸ்பீடில் போயிடும். இந்த தியானத்தில் உங்களுக்கு இப்போ அனுபவம் ஒன்று எழுதுங்க. அவா சொல்லி சொன்ன ஒரு அனுபவத்தை எழுதும். நீ என்ன சொன்ன, உருவம் ரெண்டாக தெரிகிறது. உருவம் ரெண்டாக தெரியும் போது உங்களுடைய சந்திரகலை சூரியகலை ரெண்டு சக்திகளும் சேர்ந்து மூன்றாவது இருப்பிடமான சுஷுமுனையை தொட்டு விட்டது. மன அங்கே போய் தொட்டுட்டு, அதனால் உங்களுக்கு கண்ணிலே ரெண்டு உருவம் ஒரே சமயம் தெரியும். ஒரே ஒரு உருவம் தான் ரெண்டாக தெரியும். அப்போதும் மனதை என்ன நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, சாதனை நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து செய்துட்டே வரணும். அப்படி செய்து தொடர்ந்து செய்து வரும்போது எழுதிக்கணும். நீங்கள் நீ அடுத்த வாரம் தான் என்ன பார்ப்பீங்க, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. தொடர்ந்து செய்து வரும்போது நம்மளுடைய முன் சைடு என்ன ஃப்ரெண்டில் வந்துக்கிட்டு என்ன எல்லாமே மறைந்து விடும். ஒரு இருள் வரும், இந்த இருளினுடைய பேர் தான் நந்தி என்று பேர். அதாவது சிவனுடைய வாகனம் அல்லட்டா மாயா திரை என்றதுக்கு பேர். இந்த மாயா திரை விலகி விலகினதும் ரெண்டு ஜோதி தரிசனம் உண்டாகும். அதனால் நீங்கள் இங்கேருந்து சங்கல்பம் பண்ண வேண்டிய தேவைன்னு இல்லை, நேச்சுரலாக கிடைக்க வேண்டியது. நீங்கள் ஒருக்கிலும் சங்கல்பம் பண்ணாது, சும்மா இருக்க, நீங்கள் சும்மா இருக்க வேண்டியதுதான். அப்போ ரெண்டு ஜோதி தெரியும். அது இடது பக்கம் வருகிற ஜோதி பதஞ்சலி மகர்ஷியும். பதஞ்சலி நம்ம மகர்ஷியில் நீங்கள் முனிவர் இல்லைங்க, அப்படியான பதஞ்சலி மகர்ஷியும் முனியும் வலது பக்கம் வருகிற ஜோதி வியாக்ரபாதர் புலிப்பாணின்னு சொல்லுவோம், அதுதான் வியாக்ரபாதர். இதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓஹோ கண்ணு கிடச்சிக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா சிவம் வலதுக்கு கொஞ்சம் வேலை உண்டு. அடுத்ததாக இந்த இது வந்துட்டு நம்மளுடைய இப்போ சிவங்கோவிலில் முன்னே நம்ம ரெண்டு சிலை வச்சுருக்காங்க, ரெண்டு துவாரபாலகர். அந்த நடராஜனுடைய முன்னபை பார்த்த ரெண்டு துவாரபாலகர் வச்சுருப்பாங்க, ஒன்று பரஞ்சலி ஒன்று வியாக்ரபாதர். அப்போ நமக்கு என்னாலும் நமக்கு என்ன கிடைக்கல, சிவ தரிசனம் கிடைக்கவில்லை. அப்போ இந்த வியாக்ரபாதரையும் பரஞ்சலியும் நம்ம என்ன செய்யணும், மனப்பூர்வமாக மனசினால் வணங்கினா போதும். வணங்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டால் எனக்கு உள்ளே வந்துட்டு பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும்னு நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு தியானம் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கணும். எம்மை வெட்டக்கூடாது, சலனம் வரக்கூடாது, ஒரே இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வரும்போது முதல்ல தோன்றுவது யார், நந்தி. நந்தி யார், சிவனுடைய வாகனம். அப்போ அந்த நந்தியினுடைய இது ஒரு இருள் நிழலாக இருக்கு. என்ன நிழல், இருட்டான நிழலாக இருக்கும். இந்த நிழல் கிடக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் உருவங்கள் இருந்தோ அந்த எல்லா உருவம் என்ன செய்யும், மாய்ந்து விடும். நீங்கள் கண்ணாடியில் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், முகம் எல்லாம் போயிடும், முகம் எல்லாம் மாறும் போல, முகம் எல்லாம் குரங்கு முகம் போல இருக்காகும். அப்படியானே பார்த்தீங்களா, கண்ணாடி தியானத்தில் இது ஒன்றும் பார்த்தது கிடையாதா. நீங்கள் பண்டி முகம் வரும்,
குரங்கு முகம் வரும், உங்களுடைய முகத்திலே பல பல மாற்றங்கள் எல்லாம் வரும், இப்படி இப்படிலாம் சலுகு சுலுகு எல்லாமே வரும். கண்ணாடி தியானம் பண்ணிட்டு உள்ளவங்க எல்லாம் கையை பக்கம் கவாப்போம், உங்களை இது பார்த்துட்டோண்டா, முகத்தை பார்த்தீங்களா, என்னெல்லாம் தோணுச்சு? அப்போ ஏன்னா சரிக்கு நீங்கள் பேயா எட்சியான்னுள்ளதெல்லாம் அதில் தெரியும். ஏன்னா கரெக்டாக அந்த கண்ணாடியில் இது செய்யும். சில டைமில் இப்படி கோர பல்லை வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் எப்படியே இருப்பீங்க, நீங்கள் தான் அது. அப்போ போன பிறவியிலெல்லாம் நம்ம பேயாட்டி இருந்துருக்கோம், அதனால தான் இது தெரியாது. அதே மாதிரி முகம் என்ன செய்யும், சுழுவு அழுவோடு இருக்கிற வரும். நான் இதெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை அடுத்ததாக வர்றதுனால் உங்களுடைய உருவம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போகும். நீங்கள் வலது கண்ணை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இடது கண்ணை பார்த்துருந்தாலும், சும்மா பார்த்துட்டு இருந்தாலே உங்களுடைய உருவம் என்ன செய்யும், கண்ணாடியில் தெரியவே செய்யாது, மறைஞ்சிடும். மறைஞ்சிக்கிட்டு என்ன செய்யும், அதுக்கு முன்ன ரெண்டு ஜோதி தெரியும். அதனால முதல்ல நந்தி தான் தெரியும். நந்தி கழிஞ்ச பிறகு மீண்டும் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னே என்ன செய்யுது, ரெண்டு பேர் வருவாங்க. யார், பதஞ்சலி மகர்ஷியும் வியாக்கிரபாதரும் வருவார். வியாக்கிரபாதம் வியாக்கிரம் என்ன புலி, பாதம் என்றால் என்ன கால், புலி நகம் புலிக்கால் உள்ள ஆள் தான் அந்த சன்னியாசி சாமியார். ரெண்டா புலிப்பாணி என்ன நம்ம அதை சொல்லுவோம். புலிப்பாணி யாருடைய சீடன், புலிப்பாணி யாருடைய சீடன் தெரியாது, போகர். அவர் வந்துட்டு ஏன் புலி நகம் இறைவனோட கேட்டு வாங்கினார், சிவ பூஜை பண்ணதுக்கு வேண்டி நிறைய மரங்கள் எல்லாம் தாவி ஏறி என்ன எனக்கு பூ பறிக்கிறதுக்கு வேண்டி தான் இதெல்லாம் கேட்டது, எனக்கு புலி பாதம் தரணும். அதில் அவருக்கு கையும் காலையில் புலி பாதம் இதே கேரளம் கேறி பூவெல்லாம் பறிக்கிறதுக்கு. அப்போ அப்படி ரெண்டு ரிஷிகள் உங்கள் முன்ன தோன்றி தோன்றின பிறகு தான் உங்களுக்கு என்ன பண்ணால் திரை போட்டு அலங்கார தீபங்கள் எல்லாம் திரை, எத்தனை திரை இருக்குது, ஏழு திரையை போட்டு அலங்கார தீபங்கள் எல்லாம் காட்டுவாங்க. இதெல்லாம் காட்டின போது லாஸ்டில் சிவனுடைய நடராஜனுடைய விக்கிரகத்தையும் அங்கே காட்டும் ஊழியாக. இத்தனை சம்பவங்கள் இந்த சாதனையில் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மனதுக்கு சந்தோஷத்தை கொடுத்து டெய்லி நம்ம என்ன செய்யணும், பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணாமல் இருந்தால் இது ஒன்றும் கிடைக்காது. புலி புலிப்பாணியும் வரமாட்டேன், பதஞ்சலியும் வராது, ஒன்றுமே வராது. என்ன ஜோதியும் தெரியும். அப்போ என்ன செய்யணும், நம்ம வந்துட்டு இந்த முதல் தர்சனம் மாயாத்திரை. மாயாத்திரை எப்படி இருக்கும், அதுதான் நந்தி. சிவபெருமானுக்கு முன்னே நந்தி ஏன் கிடக்குது, உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, சிவன்கிட்ட சொல்லுவீங்களா நந்திகிட்ட சொல்லுவீங்களா? நந்தி இதுக்கு காதில் போய் கணவன கணவனாக பேசுவீங்க. அதனால் மீனிங் என்ன, இந்த சுத்த மாயாத்திரை உங்களுக்கு முன்னே வரும்போது நீங்கள் அப்பவே நினைக்கணும், என்னுடைய எல்லா துக்கங்களும் பகவான் என்ன செய்துட்டாரு, நிவர்த்தி பண்ண வாராது, எனக்கு இது எந்த துக்கமும் கிடையாது. இப்போ என்னுடைய அப்போ நமக்கு என்ன போடலாம், கர்ம வினையெல்லாம் போகுது சொல்லி மார்க்கு போடலாம். 100% நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம இந்த பூமியில் உள்ள பிறப்பு எல்லாமே என்ன செய்யும், இந்த மாயா திரையிலேயே என்ன செய்யும் சொல்லுங்க, முடியும். இது மறுபிறப்பு இல்லைன்னுள்ளதுக்கு மீனிங் தான் இந்த நந்தி வாரம். அதனால தான் நீங்கள் நந்திக்கிட்ட போய் என்ன கேட்பீங்க, எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், நல்ல பட்டு சாரி வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் நந்திக்கு காதில் போய் கேட்பீங்க. அப்படி கேட்டுண்டா இல்லை, அதுக்கு தெரியாததுனால நீ கேட்காது. பின்ன என்ன கேட்டீங்க, பின்ன என்ன செய்வீங்க, காதில் போய் என்ன ஓதுவீங்க, அது பிரதோஷத்துக்கு தான் போவீங்க காதில் ஓதுறது. நீங்கள் அதுவும் சொல்ல மாட்டீங்க இல்லையா, நீங்கள் வெளியில் இருந்து சும்மா பார்த்து வேடிக்கை பார்க்காது. அப்போ இந்த நந்தி நமக்கு முதல்ல தெரியும். தெரியும் போது உங்களுடைய லௌகீகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும்.
இதுக்கு பேர் மாயா திரை. அப்போ அடுத்ததாக வரும்போது மாயா திரை விலகினதும் அடுத்தது என்ன வரும், ரெண்டு ஜோதி தர்சனம் உண்டு. ஒன்று இடது வசந்த ஒரு ஜோதி வரும், வலது வசந்த வரும், உள்ளே வந்து ஒரு இருட்டாக இருக்கு. அந்த இருட்டுக்கு பேர் என்ன, இடது. அந்த இருட்டுக்கு பேர் தான் பிரம்மரி குகை. நந்தி தரிசனம் கழிஞ்சதும் அதுக்கு நந்திக்கு ரெண்டு வெளிச்சம் வரும், ரெண்டு தீபத்துக்கு நடக்காக ஒரு இருட்டு வரும். அந்த இருட்டுக்கு பேர் என்ன, அந்த குகைக்கு பேர் என்ன, பிரம்மரி குகை. அதெல்லாம் வேற இன்னொரு பேருண்டு, அதுக்கு துர்காயோனி, அதுக்கு பேர் இடது துர்காயோனி. அது வந்து சாக்தே, அதை வந்துட்டு துர்காயோனின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னொரு பேருண்டும் சைவ சித்தாந்தத்தில் இன்னொரு பேருண்டும். நம்ம வந்துட்டு ஒரு குழியில் கூட இறங்கி போய் அடுத்ததில் போகும்போது அதுக்கு ஒரு பேருண்டும், என்ன பேர், புனர்ஜனனி எழுதுங்க. அது புனர்ஜனனி, மறுபுறப்பெடுக்கிறதுக்கு. அந்த குகையை கண்டா நமக்கு மறுபிறப்பு, நமக்கு உடனே எடுக்க தொடங்கும்னு அர்த்தம். அந்த குகையை தான் நீங்க பார்க்கணும். ரெண்டு பிரகாசத்தையும் நீங்க பார்த்துட்டு போயிருந்த, ரெண்டு பிரகாசம் வந்தாச்சு போயாச்சு, அவங்க ஆசீர்வாதம் உடனே கிடைச்சாச்சு. அதுக்காக அதை போய் இப்படி தொழுது இப்படி தொழுதுன்னு இருக்கேன்னு தேவையில்லை, அது வந்து அது போயிடும். போதும் அடுத்தது வந்து இந்த இருட்டு வரும், நல்ல இருட்டு, கார் இருட்டுன்னு அதுக்கு போயிடும். அதனால் நீங்கள் தியானம் பண்ணும்போது இதுபோல் டியூப் லைட் ஒன்று போடக்கூடாது. சின்ன வந்துட்டு நம்ம விளக்கேற்றி அந்த இருட்டு முறையில் அந்த கண்ணாடியே தியானம் பண்ணி வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இது கிடைக்கும். இல்லாமல் இருந்தால் என்ன ஆகணும்னா, உங்களுக்கு இதெல்லாம் வந்தாலும் உங்களுக்கு தெரியாது, அந்த விளக்கம் இந்த விளக்கம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் வரும். அதனால் பூஜா முறைக்குள்ளே என்ன லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அந்த நம்ம சாதா ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த இதில் கண்ணாடி பார்க்கணும். அது நீங்கள் ஒரு தடவை இது கிடச்சின்னு வைங்க, பின்ன அந்த கண்ணாடி ஒன்றும் தேவையில்லை. இந்த நேரம் இந்த சுவரை பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பகவான் அங்கே வந்தது அதுதான். நீங்கள் சிதம்பரத்தில் போனால் ஒரு சுவரை தான் காட்டுவாங்க இப்படி என்ன, அதுக்கு பேர் என்ன, சிதம்பர ரகசியங்கள் ஒரு சுவரை காட்டி என்ன செய்வாங்க, வெட்டவெளி அதுக்கு பேர், சிதம்பர ரகசியம். அப்போ இந்த வெட்டவெளி நமக்கு தோன்றினதும் உட நிறுத்தக்கூடாது. வெட்டவெளி தோன்றினாலே உங்களுக்கு என்னாச்சு, அந்த இருட்டு வந்தாலே உங்களுக்கு மோட்சம் கிடைச்சாச்சுன்னு, மோட்ச கவாடம்னாக்கு அதுக்கு பேர். அதுதான் இதுக்கு பேர் என்ன, புனர் ஜனனி மோட்ச கவாடம். பல பேரும் சொல்லியிருக்காங்க, துர்கா யோனி. அடுத்ததான் ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ சக்கரம். இப்படி பல பேர்களையும் சொல்லுதெல்லாம் இந்த ஒரு பொருளை தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம், இப்படியே அந்த இருட்டை மீண்டும் பார்த்துட்டே இருப்போம். பார்க்கும்போது அந்த அந்த இருட்டுக்குள்ள ஒரு ஒளி வந்து இப்படி ரிங்ஸாக எப்படின்னு ரவுண்டாக இப்படி கழிச்சுட்டே இருக்கு. என்ன செய்யும், சுழலும் ஒரு சக்கரமாக என்ன செய்யும், எழுதுங்க, ஒரு கோல்டன் கலரில். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தரிசனம் கிடைக்க வேண்டியதாக பாவனையில் அல்ல, இரு கண்ணை முடிக்கிட்டு எனக்கு கிடைச்சுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. கண் அடைச்சி பண்ணா ஒன்றும் கிடைக்காது, கண்ணு திறந்தான் கிடைக்கணும். அப்போ என்ன செய்யும், ஒரு தங்க நிறத்தில் உள்ள ஒரு ஒளி அந்த அந்த இருட்டு குகைக்குள்ள கடந்து இப்படியே சுழல். சுழலும் போதும் நீங்க பயப்படக்கூடாது, நீங்க சும்மா பார்த்துட்டே இருக்கணும், எல்லாம் நமக்கு வரட்டும்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அப்படி பார்த்து பார்த்து வரும்போது இந்த சுழி என்ன செய்யும், இப்படியே ஸ்பீடாக கறங்க தொடங்கும். அந்த குகைக்குள்ள என்ன செய்யும், இந்த ஒளி கடந்து இப்படியே கறங்கும், கறங்கி 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 உங்களையும் சேர்த்து கொண்டு போயிட்டே இருக்கு. எழுதுங்க,
உங்களை சேர்த்து கொண்டு போய்த்தே இருக்கு. அந்த போகிற வழியில் வந்துட்டு நிறைய தரிசனங்கள் கிடைக்கும். சித்தர்கள் வருவாங்க, சாமிமார் வருவாங்க, பேய்கள் வரும், பிசாசுகள் வரும், தேவதைகள் எல்லாமே வரும். பே பிசாசு இல்லை, தேவதைகள் தான் எல்லாமே. இவங்க எல்லாம் வருவாங்க. வரும்போது நீங்கள் உங்கள் வாட்டுக்கு, ஏன்னா நீங்கள் அந்த உலகம் எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கிறீங்க. அது சொல்லி நீங்கள் இவங்களை கண்டோடனும் பயப்படணும் கூடாது. ஏன்னு சொன்னால் நமக்கு கூட யார் இருக்கா? குரு இருக்கா? இப்போ குரு நம்ம கூட வரும். அதனால தான் இந்த நாடிக்கு பேரே குரு நாடி என்று பேர் சொல்லுது. இந்த நாடி வழி இப்படி போயிட்டே இருப்பீங்க. போய் 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 அங்கே போய் லாஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க? நல்ல கிறிஸ்டல் ப்ளூ கலரில் எழுதுங்க, கிறிஸ்டல் ப்ளூ கலரில் உள்ள அதிசக்தமான ஒரு பிரகாசத்துக்குள்ளே போய் விழுவீங்க. அதுதான் சிவன் என்று பேர். அவரை தான் நம்ம சிவன் சொல்லுது. இல்லை உங்களுக்கு எந்த போதமும் இருக்காது. சில டைமில் கண்ணை திறந்துருக்கும், சில டைம் கண்ணை அடைச்சிருக்கும். இப்படியே கொஞ்ச நேரம் இருப்பீங்க, மணிக்கூரோளம் இருப்பீங்க. இருந்தவரை திரும்பி வருவீங்க. எழுந்து சமாதி என்று சொல்லுவது அதுதான். நிர்விகல்ப சமாதி என்று சொல்லுவது அதுதான். இது கிடச்சி கழிஞ்சதான் நீங்கள் சிவனோடு ஐக்கியம் ஆகிட்டீங்க. ஐக்கியமான உடனே சிவன் என்ன செய்வார்? ஐக்கியப்படுத்தின பிறகு என்ன செய்வீங்க? என்ன செய்வார்? அதுலேருந்து விடுதலை அடைஞ்சு திருப்பி இந்த பாடிக்குள்ளே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த பிறகு எழுது, திருப்பி நம்ம போதம் வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் எப்போதும் இந்த சிவ ஒளியானது நட்சத்திர வடிவில், ஸ்டார் நட்சத்திரம், கிறிஸ்டல் ப்ளூ கலர் அந்த ஒளியாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இப்போ நான் பார்க்குறேன், அங்கே பார்த்தாலும் எனக்கு அதான் கிடையாது. அது ரெண்டு அதான் வந்தேன். எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். ஏன்னா அது கண்டாலும் நம்ம என்ன செய்வோம்? இப்படியே சமாதியாயிடும். இல்லை அவங்களும் திருப்பி இனி ஒரு பிறப்பே இந்த ஜாதகத்துக்கு இல்லை பண்ணியாச்சா? சரி, இதுதான் அனுபவம் தானே. இந்த அனுபவத்துக்கு வரும்போது நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். கூட நிறைய சம்பவங்கள் இருக்கிறோம். நம்ம ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு இந்த இது போல் இந்த யோகா சொல்லி கொடுத்து அவர் இந்த செவர் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு கிடைச்சது என்னன்னா நிறைய பேய்களை கிடைச்சி, சின்ன தலை பெரிய உடல், அதில் பெரிய தலை சின்ன உடல் எல்லாம் வந்து என்ன செய்ய ஆ ஓ ஓன்னு சொல்லிட்டு பெரிய அலவலமாக. இது கேட்டதை கண்டதும் என்ன செய்தாங்க? ஐயோடு பிடிச்சிட்டு அந்த ஆள் போடி பிச்சை நாள் ஜாவில இருந்தது. இந்த யோகா எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்கோ. இந்த யோகா எனக்கு வேண்டாம், நீ திருப்பி எடுத்துக்கோன்னு. இல்லை அண்ணாத பச்சு தியானம் பண்ணி ஆண்டாடே எனக்கு வேண்டவே வேண்டாம். யார் சொன்னால் இது நமக்கு இந்த தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கும். நானும் இதெல்லாம் பார்த்தவன் தான். ஏன்னா இதனால நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த உலகமெல்லாம் தாண்டி தான் சிவலோகத்துக்கு போக முடியும். இல்லை எனக்கு டைரெக்டாக சிவலோகத்துக்கு போகலான்னு சொன்னால் ராக்கெட்டு ஒன்றும் இங்கே உண்டாக்கி வைக்கிறது டஃபான் போகிறாங்க. நம்ம இது ஏன்னா பிளைன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்தந்த நாடுகளில் போய் இருந்து தாவி தங்கி அவங்கள பயந்து பேசி எடுத்து தான் அடுத்த உலகத்துக்கு போக முடியும். அதனால் எந்த தேவதைகளை கண்டும் பயப்படக்கூடாது. எல்லா தேவதைகளும் நமக்கு தரிசனம் தரும். தரிசனம் தரது அவங்களுக்கு சந்தோஷம் கொண்டு தரதாக. ஏன்னா அந்த உலகத்தில் போகும்போது அவங்கள நம்ம பார்க்கலாம். அத்தனை தான். அது பல வெரைட்டிஸில் உள்ள உருவங்கள் எல்லாம் தோன்றும். அட்டாக் ஒன்றும் பண்ணாது. அதுக்குன்னா எதுக்கு இப்போ குரு வச்சுருக்கோம்? குருவும் சிஷியனும் கூட சேர்ந்து தானே போகிறோம். நான் பிறகு தானே நிற்பேன். நீ உங்களை கூட முன்னே கொண்டு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் போயிட்டே இருப்போம்.
ஆனால் இப்படியெல்லாம் போய் போய் லாஸ்ட்டாக சிவதலத்தில் போய் சேரும். சிவதலம் சொல்லுவது அந்த ஒளியாகும், பெரிய ஒளி. அதனால் தான் அதை வந்து அருள்பெருஞ்சோதி என்று ராமலிங்க அடிகளை சொன்னாங்க. அதாவது நீங்கள் இப்போவுமே கண்ணை மூடிட்டு எவனோ வரைச்ச ஒரு படத்தை வச்சு இதுதான் ராமன் சொல்லிட்டு என்ன இது ஓதிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. ஏன்னு சொன்னால் உங்களோட மனதில் வந்து ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான் இருக்குது. இல்லை ஒன்று இல்லை, உங்களுக்கு யாரும் கிடக்கு ஸ்ரீதேவியை காணலை. இங்கே உள்ள தேவிமாரெல்லாம் யார், மேக்ஸிமம் ஸ்ரீதேவிக்க ஃபோட்டோ தான் காணும். ஸ்ரீதேவி யார் தெரியலையா, சினிமா ஆக்டர் ஸ்ரீதேவிக்க ஃபோட்டோ தான் இங்கே காணும். அதுக்கிட்ட பால முருகனை பார்த்தா என்னாகும், கந்தன் கருணையில் அவன் ஆக்ட் பண்ணால் அந்த உருவம் வச்சு தான் இன்றைக்கி முருகனை காட்டுறீங்க. அந்த முருகனை தான் உங்களை பார்க்க முடியும், ரியல் முருகனை உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் யோகா பண்ணும்போது இந்த இதெல்லாமே எடுத்து தூரம் போட்டுருவோம். நமக்கு ரியல் முருகன் வரட்டுங்கிட்டு முருகனை வருத்தணும். புரியுதா, சந்தேகம் இருக்கா, உண்மைதான் சொல்லுங்க. இல்லை எவன் கொஞ்ச நாள் உண்டே சொல்லியிருக்கேன், சிவனை பார்க்கணும்னு. சிவன் எவனுடைய மீனிங்கில் உள்ள சிவன் ஒரிக்கலும் வரமாட்டார். அக்காலத்தில் பாம்பு உத்ராட்ச கொட்டை முன்ன கையில் என்னத்த நம்ம இந்த இதெல்லாம் வச்சு சிவன் வந்துட்டு கண்டிப்பாக வரமாட்டார். சிவன் வந்துட்டு சிலப்போ ஒரு நாயாக வருவான், நீ என்ன செய்வ, தர்சனம் அப்படி நாயாட்டு தந்தா நீ என்ன செய்வேன்னு கேள்வி. விரட்டுவேன் கண்டா அவர் சொல்லி, அவர் சொல்லி விரட்டோடு. அப்போ உங்களுக்கு சிவனை கிடச்சி என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த லெவலுக்கு நம்ம சாதனை பண்ணணும். இது டாப், இதுக்கு மேலே ஒரு சாதனையோ யோகையோ தியானமோ ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே எவன் சொன்னாலும் ஒரு எல்லாமே போய். ஏன்னு சொன்னால் இது ராமலிங்க அடிகள் லாஸ்ட்டில் அவர் அவருடைய ஆறாம் திருமுறையில் எல்லாமே எழுதி வச்சுட்டார். இதுதான் தியானம், இந்த வழி தான் நான் வந்தேன், இந்த வழியில் தான் சித்திரங்கள் எல்லாம் அனைத்து பேரும் போனது. என்னுடைய குருநாதனா இருந்த யார், ராமலிங்க அடிகளுடைய குருநாதன் யார், மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரும் இப்படி தான் போனார், நானும் இப்படி தான் போகிறேன். என்ன பப்ளிக்காக உலக மக்களுக்கே சொல்லி கொடுத்தது ராமலிங்க அடிகள். மீதியெல்லாம் நம்ம எல்லாம் சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்க. சைவ சித்தாந்தம் வந்துட்டு, சைவ சித்தாந்தம் முதல்ல என்ன தியானம் பண்ணுவாங்க, நம்ம சைவனும் கிடையாது வைஷ்ணவும் கிடையாது ஒன்றும் கிடையாது. நம்ம மூன்று தியானம் தான் இருக்குது, உருவம் உருவாரூபம் அரூபம். இது வந்துட்டு இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த தியானம் அரூப தியானம் லாஸ்ட் எண்ட். உருவ தியானம் யாது, நம்ம வந்துட்டு கோவிலில் வந்து சிவனை வச்சு பூஜை பண்ணோம். அது உருவாரூபம் ஏது, சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணோம். அரூபம் ஏது, ஒளியை தியானம் பண்ணுவது அது. இது லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த சபையில் போனாலும் இது இதுதான் லாஸ்ட்டு உள்ளது. இதில் தான் முக்தி நிச்சயம், வேறு ஒன்றுலேயும் முக்தி கிடைக்காது. சரி, இருக்கோமா, அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதங்கமய முக்தியோமா அபதங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.